மார்ச் மாதம் வியாழக்கிழமை நான்காம் தேதி சர்வரி ஆண்டு மாசி இருபதாம் நாள் தேய்பிறை சஷ்டி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் சித்த யோகம். கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் ராகு செவ்வாய், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, புதன், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன். பைரவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். தேய்பிறை சஷ்டி அன்று பைரவருக்கு அர்ச்சனை செய்வார்கள். நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது மிகப்பெரிய உத்தமம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படவும், வாகனங்களால் லாபம் உண்டாகும், வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. புதிய நபர்களின் வருகையால் சுபவிரயங்கள் உண்டாகும். துணிச்சலுடன் புதிய செயல்திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். மேஷராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வேலை கிடைத்துவிடும். அதற்குண்டான கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. மேஷராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய ஒரு தொகை ஒரு கணிசமான முறையில் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள், சுபவிரயங்கள் உண்டாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லவும், விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் செயல்படவும், கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும். புதிய நபர்களின் ஆதரவால் தனவரவுகள் கிடைக்கும். ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் மனசு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நன்மைகளே நடக்க மாட்டுதேன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புலம்பக்கூடிய ஒரு ராசினா அது ரிஷபராசி மட்டும்தான். எனக்கு நல்லது நடக்கலை, இது போகலை, இது வரலை, எனக்கு இதெல்லாம் சரியாக அமையலைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் ரிஷபராசி அன்பர்கள் தவிர்த்து விட வேண்டும். பாசிட்டிவாக பேச கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். பரிகாரம் பின்னால் ஓடாதீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. ரிஷபராசி என்பர்கள் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பது போல் பேசி கொண்டிருப்பார்கள். உண்மையை உணருங்கள். மிதுனராசி என்பர்களே, வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் மூலம் சுபவிரயங்கள் உண்டாகும். இறை வழிபாட்டால் மனதில் உள்ள துன்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பாராத அனுகூலமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்கள் குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் மிக விரைவில் நிச்சயிக்கப்படும். விட்டு கொடுத்து சென்றால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். மிதுனராசி என்பர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்குங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். த அல்டிமேட்டான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான். சாதிக்க பிறந்த நட்சத்திரம் அது. கடகராசி என்பர்களே, தொழில் தொடர்பான முக்கிய பிரதிநிதிகள் ஆதரவு கிடைக்கும். அறிந்த கலைகளால் தனலாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத பயணங்கள் மற்றும் அலைச்சல்கள் ஏற்படும்.
வாரிசுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். தர்ம ஸ்தாபனங்கள் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். கடகராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மேரேஜ் தான் செட் ஆகும், அதுக்கப்புறம்தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அது சில பேருக்கு புரியாமல், நான் முதல்ல லைஃப் செட் ஆனால் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் தவிர்த்துடணும். மேரேஜ் என்பது கைகூடும்போது செய்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் இப்பொழுது வெகு விரைவில் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுவிடும். நீங்கள் வெளியூர் செல்வதற்கான பயண வாய்ப்புகள் இனிதே கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, தாயின் ஆதரவினால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பயணங்களின் மூலம் அனுபவம் கிடைக்கும். விருந்துகளில் பங்கேற்று மனம் மகிழ்வீர்கள். புதிய நபர்களின் நட்பு கிடைத்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். வாக்கு வன்மையால் பொருட்சேர்க்கை ஏற்படும். சிம்மராசி என்பர்கள் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடியவர்கள். இவர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, இந்த இயற்கைக்கு எதிராக எதுவுமே செயல்பட மாட்டாங்க. அதனாலேயே இவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டாமினேட் பர்சன், நீங்கள் அந்த சாட்சி கையெழுத்தெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை போகக்கூடிய சூழல் இருக்கிறது, ஆகையால் பயப்பட வேண்டாம். நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள் சிம்மராசி என்பர்கள், உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நான் எப்பொழுதுமே சொல்கிறது, சிம்மராசி என்பர்கள் நரசிம்ம வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். கன்னியாராசி என்பர்களே, இளைய சகோதரர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கண் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நிர்வாகம் சம்பந்தமான செயல்பாடுகளில் தனித்திறமைகள் புலப்படும். கன்னியாராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வரக்கூடிய காலகட்டம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி காத்து கொண்டு இருக்கிறது. யாராவது சீட்டு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்குங்க, ஏன்னா ஜெயிப்பது உறுதி. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். துலாம் ராசி என்பர்களே, கூட்டாளிகளால் சுபவிரயங்கள் ஏற்பட்டு தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். சர்வதேச வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். மனைவியிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். சாமர்த்தியமான பேச்சுக்களால் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ஆப்டாகவே இருப்பாங்க. இவர்கள் எப்பொழுதும் கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி பேசியே சில பிரச்சனைகளை துலாம் ராசிக்காரர்கள் இழுத்து கொள்வார்கள். அன்பாக பேசுங்கள். யாரையும் மட்டமாக நினைக்காதீர்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நல்லதே நினையுங்கள். ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாகவே நேரம் சரி கிடையாது. வேலை இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டில் நிம்மதி இல்லைன்னா எவ்ரி திங் இஸ் ஜீரோவாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரு 25-35-45% கொஞ்சம் முன்னேறிட்டு வரீங்க. அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, பழனி சென்று வாருங்கள். தண்டாயுத பாணியை வணங்கி வருபவர்கள் பழனியை போய் முருகனை, பழனியில் உள்ள முருகனை கீழிருந்து நடந்தே போகணும். திருப்பி நடந்தே இறங்கணும். இந்த விஞ்சிலெல்லாம் போகக்கூடாது. தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாள். விருச்சிக ராசி என்பர்களே,
மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு தொழிலில் எண்ணிய லாபம் உண்டாகும். மனக்குழப்பங்களின் மூலம் பணியில் மந்தத்தன்மை ஏற்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9. இந்த விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். தனுசு ராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த சஞ்சலமான எண்ணங்களால் மனக்குழப்பம் ஏற்படும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். மன தைரியத்துடன் செயல்பட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவீர்கள். உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். கால்நடைகளினால் லாபம் அதிகரிக்கும். அதாவது தனுசு ராசி என்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். பிஸ்னஸ் பீப்புள்ஸ் 99% எந்த ராசினா தனுசு ராசி தான். உணவு தொழில் உங்களுக்கு அதிக அளவில் கை கொடுக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னெலாம் அந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு போய்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை வசப்படும். யார் பேசுகிறதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய குதிரை ஜெயித்து விடுவீர்கள். உங்களுக்கு ஒரே தெய்வம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் தான். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். மகர ராசி என்பர்களே, பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சாஸ்திர கல்வி பற்றிய தெளிவு பிறக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான சூழல் அமையும். வாரிசுகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபமடைவீர்கள். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். உயர் அதிகாரிகளினால் சாதகமான சூழல் உண்டாகும். மகர ராசி என்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். அதாவது பொருளாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மகர ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்களே, எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குடும்ப நபர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எதிர்பாராத பயணங்கள் அலைச்சலை தரும். கோபத்தை உண்டாக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழல் கும்பராசி என்பர்களுக்கு வந்துவிட்டது. ஆகவே அகலக்கால் வைக்க வேண்டாம், யோசித்து செயல்படுங்கள். 7.5 சனி, சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி வாருங்கள். சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை புரிவார். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். அதாவது சார், 7.5 சனி நடக்கிறது எனக்கு வந்து, நான் திருநள்ளாறு சென்றா நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ திருநள்ளாறுலேயே வாழறவனுக்கு நல்லது நடக்குதா? இல்லை அந்த திருநள்ளாறு கோவிலில் தேங்காய் பழம் விற்கிறவனுக்கு நல்லது நடக்குதா? அப்படி எல்லா விஷயம், நம்பிக்கை தான் கடவுள். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கல் ஆகாது. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நலன் குலத்தில் நீராடுவதால் நன்மை நடக்குமான்னா அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அந்த வேவ்ஸ் வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் படுதுன்னு நாசாவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. தர்பாரண்யேஸ்வரரை வணங்குவது சால சிறந்தது. சிவன் மேல் நம்பிக்கை வையுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மீனராசி நண்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வெளி வட்டாரங்களில் மரியாதைகள் உயரும். புதிய அணிகலன்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். எதிர்பாராத தன வரவுகளால் சேமிப்புகள் உயரும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து சுமூகமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள். வாழ்க வளமுடன்.